தமிழ் சினிமாவின் பெரிய நட்சத்திரங்களின் திரைப்படங்கள் சில பண்டிகை தேதிகளை ஆக்கிரமித்து வைத்திருக்கின்றன. இதனால் இதே தேதியை கைப்பற்ற பிற படங்களும் போட்டா போட்டியிடுகின்றனர். இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். சுஜித் இயக்கத்தில் பிரபாஸ் நடிப்பில் உருவாகியிருக்கும் பிரம்மாண்ட திரைப்படமான சாகோ ஆகஸ்ட் 30ஆம் தேதி வெளிவர உள்ளது. சாகோ ஆகஸ்ட் 30ஆம் தேதி வெளியாகும் என்ற அறிவிப்பால் இதே தேதியில் வெளியாக இருந்த காப்பான் திரைப்படம் செப்டம்பர் 20ஆம் தேதி தள்ளிப்போனது. திரைப்படங்களை தவிர்த்து தமிழ் சினிமாவில் பெரிய நடிகர்களின் திரைப்படங்கள் எல்லாம் இந்த ஆண்டின் பண்டிகை தினங்களை ஆக்கிரமித்துள்ளன. தேவ் திரைப்படத்தின் தோல்வியிலிருந்து மீண்டு வெற்றி பாதைக்கு திரும்ப போராடி வரும் நடிகர் கார்த்திகின் நடிப்பில் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் உருவாகியுள்ள கைதி திரைப்படம் செப்டம்பர் 27ஆம் தேதி வெளியாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதே தேதியில் சிவகார்த்திகேயன் நடிப்பில் பாண்டிராஜ் இயக்கத்தில் உருவாகியுள்ள நம்ம வீட்டு பிள்ளை திரைப்படமும் திரைக்கு வர ஆயத்தமாகி வருகிறது. இதற்கிடையில் வடசென்னை திரைப்படத்தை தொடர்ந்து வெற்றிமாறன் இயக்கத்தில் தனுஷ் நடிப்பில் உருவாகியுள்ள அசுரன் திரைப்படம் அக்டோபர் 4ஆம் தேதி வெளியாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அக்டோபர் 4ஆம் தேதி வெள்ளிக்கிழமை என்பதால் சனி ஞாயிறு வார இறுதி விடுமுறை தினங்களை தொடர்ந்து அடுத்தடுத்த ஆயுத பூஜை மற்றும் தசரா விடுமுறை தினங்கள் வருவதால் அசுரன் திரைப்படம் அக்டோபர் 4ஆம் தேதியை குறிவைத்துள்ளது. இதே தேதியில் விஜய் சேதுபதி நடிப்பில் விஜய் சந்தர் இயக்கத்தில் உருவாகியுள்ள சங்கத்தமிழன் திரைப்படமும் களம் காண தயாராகி வருகிறது. இந்த ஆண்டின் மிகப்பெரிய விடுமுறை தினமாக தீபாவளியை குறிவைத்து விஜய் நடிப்பில் அட்லி இயக்கத்தில் உருவாகியுள்ள பிகில் திரைப்படம் வெளியாகும் என ஆண்டின் துவக்கத்திலேயே அறிவிக்கப்பட்டது. இப்படி இந்த ஆண்டின் எல்லா விடுமுறை தினங்களிலும் திரைப்படங்களின் ரிலீஸ் தேதிகள் ஆக்கிரமித்துள்ள நிலையில் ஆண்டின் இறுதியில் டிசம்பர் 25ஆம் தேதி கிறிஸ்துமஸ் தினத்தை கைப்பற்றுவதிலும் இப்போதே போட்டி எழுந்துள்ளது.